என் கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருந்தேன், ஒரு குரங்கு வந்துட்டு சார். ஏற்கனவே ஒரு 40 இருக்கு, இதில் ஒரு குரங்கு மரத்தில் இருந்ததே வந்துட்டுது. நான் சொன்னேன், என்னடா புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கான்னு அவன் சொன்னான், இல்லை இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்குன்னு. நான் மாணவனான்னு கேட்டேன், இல்லை வாத்தியாருங்கிறான். அது வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கு புதுசாக. நாம் எதை சொன்னாலும் அது திரும்பி வரும்னு தெரியணும். அந்த காலத்தில் திருக்குறளார் ஒரு சொல்லுவார், நல்ல செய்தி, அதை அழகாக சொல்லுவார். அவர் ஈசி சேரில் படுத்திருக்காரு அப்பா, இந்த பக்கத்தில் 2வது படிக்கிற பையன், 2வது வகுப்பு படிக்கிற பையன், சின்ன பையன். இந்த பக்கம் 10வது வகுப்பு படிக்கிற பையன், பெரிய பையன். இந்த 2வது வகுப்பு படிக்கிற பையன் கேட்குறான் அப்பா கிட்ட, ஏன்ப்பா என் புஸ்தகத்தில் நிறைய படம் போட்டிருக்கு, மயில்னா மயில் படம் போட்டிருக்கான், குயில்னா குயில் படம் போட்டிருக்கான், அண்ணன் புஸ்தகத்தில் பார்க்குற படமே இல்லையே, இதுக்கு என்னங்க பதில் சொல்லணும்? அவர் என்ன பண்ணுறாரு, நீ முண்டாம், உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, அண்ணன் அறிவாளி தெரியும், அதனால் படம் போடல. உனக்கு பாரு மயில்னு சொன்னால் பார்த்தாது மயில் படம் போட்டு காட்டணும், நீ முண்டான்னார். நான் முண்டாமான்னா, ஆமாம் சரி போப்பா. ஒரு 10 நாளில் எலெக்ஷன் வந்துட்டு அந்த ஊரில், பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன், பேலட் பேப்பர் அடிச்சுட்டு வந்து எல்லோரும் கொடுக்குறான், இதில் குத்துங்க இதில் குத்துங்கன்னா. ஒருத்தன் ஏணியில் குத்துங்கிறான், ஒருத்தன் கேணியில் குத்துங்கிறான், இப்படி இருப்ப பேசிகிட்டே இருக்கிறானுவோ. அப்போ இவன் கேட்டான், என்னப்பா அண்ணா அது எங்களுக்கு உள்ளது ராணி சும்மா போட, இல்லை இல்லை என்ன சொல்லு, இல்லைடா தேர்தல் வருது. அவன் வந்தான்னா என்ன, ஒன்றை என்னமோ ஒரு தாளை கொடுத்தான், அந்த தாளுப்பா பேலட் பேப்பர் இந்த மாதிரி தாண்டா இருக்கும் அங்கே கொடுக்கறது, அதை கொடுத்து அவங்களுக்கு சின்னம் ஏணி இவருக்கு கேணி அது கொடுத்துருக்கான். நான் தான் முண்டாம் படம் போடுறான், உனக்கும் படம் போட்டிருக்கானே ஏன் அப்படின்னா, நீ சின்ன முண்டா நான் பெரிய முண்டான். ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சுவையாக சொல்கிறது, சுவையாக சொல்கிறது. எந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க சின்னவங்களுக்கு சொல்கிற போது நல்ல வார்த்தைகள் சொல்லணும். நீ முண்டோன்னு சொன்னேன், இப்போ ஒன்று கேட்குறான்ல அவன், இப்போ யாரும் எனக்கு உனக்கும் படம் போடுறானே, எனக்கு படம் போட்டாங்க முண்டாங்கன்னே உனக்கும் போட்டிருக்காங்கல்ல. இப்போது நாம் பெரியவங்களாக இருக்கிறவங்க வழிகாட்டுறோம், பாரதி வழிகாட்டுறான், எப்படி வழிகாட்டுறான், பின்னால் வருகிற புலவர்களுக்கு பாட்டு எப்படி எழுதணும்னு காட்டிட்டு போகிறான். அது கண்ணன் பாட்டாக இருந்தாலும் சரி, பாஞ்சாலி சபதமாக இருந்தாலும் சரி, நீ வந்து நீ பாட்டுக்கு எதையாவது பாடிக்கிட்டு இருக்காதே, கடவுளை பாடிட்டு கடவுளை பாடணும் அதோட போச்சு அப்படின்னு விட்டு அதே மாதிரி எழுதிக்கிட்டு போவாதே. இன்றைக்கி என்ன இருக்குங்கிறத எழுதுகிற, அப்போ தான் மக்கள் மனசில் நிற்கலாம். சுதந்திர போராட்டம் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் என்னடா பாடுறதுன்னா, நேரடியாக எடுத்து பாடினா வெள்ளைக்காரனை எடுத்து எழுதுனா நம்மளை பிடிச்சி உள்ளே போடுவான், அந்த பாட்டு வெளிவராமல் பண்ணுவான், அது வேண்டாம். மறைமுகமாக மக்களுக்கு சொல்லணும், என்னடா சொல்லலாம், இது சொல்லணும். பாஞ்சாலி சிறைப்பட்டு விட்டால் பாஞ்சாலியை வைத்து சூதாடி விட்டார்கள், இந்தியாவை நம்முடைய மன்னர்கள் வைத்து சூதாடினார்கள், அவன் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, இதிலிருந்து மீட்சி அடைய வேண்டும். யாரால் மீட்சி அடையும், தெய்வத்தின் அருளாலே மீட்சி அடையும். மக்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, அவன் எழுதுகிற போதெல்லாமே எல்லாத்துலேயுமே சொன்னான், அரசியல் விடுதலை மட்டும் போதாதுன்னு, அரசியல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலே எழுதினான், சமுதாய விடுதலை வேண்டும், விடுதலை விடுதலை விடுதலைன்னு எழுதினான். பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, மறவரோடு குறவருக்கும் விடுதலை. அவன் பாடும்போதே இங்கே நம்ம சாதாரண பெரியவங்களை பற்றி பாடினா நல்லாயிருக்கும், எட்டயபுரம் ராஜாவை பற்றி பாடினா நல்லாயிருக்கும், அவன் பாடல, பறையரை பற்றி பல்லரை பற்றி அவங்களெல்லாம் பாடுறான். அவன் ஒரு பார்ப்பனனாக இருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே,
வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சு. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தெண்டச்சோறு உண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி. சாத்திரங்கள் உரைத்திடுமாயின் அவை சாத்திரம் என்று சதி எனக் கண்டோம். என்ன ஆத்திரம், என்ன எழுச்சி, எழுச்சி எப்படி சொல்றான், டேய் அப்படி பாடுங்கப்பாங்கிறான். புலவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி பாடு அப்படின்னு சொல்லி செய்தான். நம்ம எல்லாவற்றையும் பார்த்தோம். நீங்கள் இதில் இந்தியா சுதந்திரம் அடையணும், ஆனால் அவன் என்ன துவாடுறான், அடைஞ்சிட்டோன்ட்டான். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாடிட்டான். அதுக்கு அன்றைக்கி சுகீசிவன் ஒன்று சொன்னார், கீழே இருந்து பார்த்தா கொஞ்சம் தூரம்தான் தெரியும், உயரத்தில் இருந்து பார்த்தா ரொம்ப தூரம் தெரியும். நாமெல்லாம் சாதாரண பார்வை பார்க்குறோம், அவன் மேலே நின்று பார்க்குறான். எட்டியிருந்து வர்றதும் தெரியும், ரொம்ப தூரம் போகிறதும் தெரியும் இல்லையா. அவனுக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு, சுதந்திரம் கிடைக்க போகுது, தெரிந்து கொண்டு பாடுறான். அடைந்து விட்டோம் என்று. ஆனால் எங்களுக்கு தமிழில் கால வழு அமைதினு ஒன்று இருக்குது. அமைதி வழுன்னா என்னென்ன, குற்றம் தப்பு தான், ஆனால் ஏற்றுக்கம்மா, அதான் இலக்கணம், தப்பு தான். இவரை போய் பொம்பளைன்னு சொல்லலாமா, அன்பழகனை ஒரு பெண்ணுன்னு நான் சொல்லலாமா, அன்பழகன் வந்தாள் அப்படின்னு சொல்லலாமா, தப்பு தானே சொல்லுடாங்கிறான். அது ரைட்டு, ஏற்றுக்க. பால் வழு அமைதி, சின்ன பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை என்ன சொல்கிறான், வாடி என் கண்ணுங்கிறான்ல, தப்பு தானே செய்கிறான், பரவாயில்ல ஏற்றுக்கண்ணா. அது மாதிரி வழு தப்பு இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாரும் செஞ்சிட்டாங்கன்னா உலகம் அப்படி போகுதுங்கிற போது நேர் எதிராக நின்று பயன் இல்லை, அதை ஏற்று, அதையும் இலக்கணமாக ஏற்றுக்கோன்னு சொல்லி நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். கால வழு அமைதி, திணை வழு அமைதியே இருக்குது. உயர்தனையை தாழ்தனையாக அகரிணையாக சொல்கிறது, அகரிணையை உயர்தனையாக சொல்கிறது, இதெல்லாம் செஞ்சோம். அது மாதிரி நம்முடைய இடத்துல எவ்வளதோ பெரிய தவறுகள் அது இது நடந்தாலும் கூட எல்லாவற்றையும் நீ மாற்றவும் திருத்தவும், ஒரு பக்குவமாக சொல்லியாவது திருத்து, எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னா. அதனால தான் அவன் சொன்னான், அடைந்து விட்டோம். என்ன அர்த்தம், நான் சாப்பிட்டுட்டுருக்கேன். அப்போ என் நண்பர் வர்றார், இவர் வர்றார், ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகிறதுன்னு பேசியிருக்கோம். ஐயா வள்ளியா சினிமாவுக்குங்கிறார், நான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன், நான் என்ன சொல்லுவேன், இதோ வர்றேன்னு சொல்ல மாட்டான், இதோ வந்துட்டேம்மா. இதோ வந்துட்டேன்னா தப்பு தானே, இன்னும் போகலையே, வந்துட்டேன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவாக வருவேன் என்பதற்கு அடையாளம் வந்து விட்டேன். எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியதை இறந்த காலத்தில் சொன்னான் பாரதி, அதைத்தான் செய்தான், அதுதான் செய்தான். ஆகையினால இது ரெண்டுலேயுமே இருக்குது, ரெண்டுலேயுமே நல்லா தான் இருக்குது. கண்ணன் பாட்டும் நல்லா தான் இருக்குது, பாஞ்சாலி சபதமும் அவனுடைய உள்ளத்தை எடுத்து காட்டக்கூடியது தான். கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது கூட குறைச்சேன்னு பார்த்தோம்னு சொன்னால், இதில் வந்து சொல்லப்படுகிற உணர்ச்சி ஒரு குறுகிய கால உணர்ச்சி. சுதந்திரம் அடைஞ்சால் சரியாச்சு, முடிஞ்சு போயிடும். ஆனால் கண்ணன் பாட்டில் வர்ற செய்திகள் இருக்கு பாருங்க, காலாகாலத்துக்கும் பயன்படும். எவ்வளவு நாளைக்கு இறை உணர்வு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு அந்த பாடல்கள் பயன்படும். இது சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தா அதான் அடைஞ்சிட்டமே முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு முடிந்து போன உணர்ச்சியாக போயிட்டுது. ஆகையினால அதற்காக தான் கதை வேணும்னு சொன்னால் கதை தான் பாரதத்தில் இருக்க பார்த்துருப்போம். ஆனால் இவன் எழுதிய இந்த பாடல்கள், கண்ணன் பாடல்கள் அனைத்துமே புதுமையான வகையிலே இறை உணர்வை எல்லார் உள்ளத்திலேயும் ஏற்றக்கூடிய வகையிலே பாடினான். ஆகவே பார்த்தால் பாஞ்சாலி சபதத்தை விட ஒரு ஒரு துளி, ஒரு இம்மி கொஞ்சம் கூடுதலாக கண்ணன் பாடல் வருவதால் கண்ணன் பாடலே என்று நாம் தீர்ப்பு சொல்லி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.